வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டூ டேஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் மொதல் ஈவெண்ட் என்னென்னா, லெட்ஸ் டூ தி டைம் ரேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டூரிங் திஸ் ஈவெண்ட் த கிளாக் டவர் கேன் பி ஆக்டிவேட்டட் எவ்ரி 8 hours, அலோயிங் யூ டு பூஸ்ட் யுவர் பில்டர் பேஸ் ரிசோர்ஸ் கலெக்டிங் ரிசர்ச் அண்ட் அப்கிரேட்ஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. அதாவது 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். பூஸ்ட்டில் என்னென்ன கிடைக்கும்னா, அதாவது வேகமாக ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ரிசர்ச்சும் வேகமாக இருக்கும், அப்டேட்ஸ் டைம் வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஈவெண்ட் என்னென்னா, பில்டர் பேஸ் போனன்சா. இது என்னென்னா, த வெர்சஸ் பேட்டில் ரிவர்ஸ் டைமர் இஸ் ரெடியூஸ்ட் ஃப்ரம் 22 hours to 8 hours. This means you can earn more loot with more rewarding attacks during this event. இதில் என்னென்னா, அதாவது 22 மணி நேரம் கழித்து தான் நம்ம அட்டாக் பண்ண முடியும். அதை வந்து இப்போ 8 மணி நேரமாக ஆக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோர் லூட்டு, நிறையா லூட் எடுக்கலாம். அட்டாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா லூட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே டைம் லெஃப்ட் வந்து 4 days 23 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பில்டர் பேஸ் போயிட்டேன். இப்போ அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ வின் பண்ணி பார்ப்போம் என்ன ரிவார்ட் தராங்கன்னு. டேமேஜ் வந்து 100% வாங்கியாச்சு. ஸோ அடுத்த
ஸோ ரெண்டாவது அட்டாக் வெற்றி வாங்கியாச்சு. அப்போ மூணாவது அட்டாக் வெற்றி வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் லூட் ஒன் ஃபார் டுடே மோர் அவைலபிள் இன் 7 hours 41 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டுடே லூட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 22 hoursக்கு அப்புறம் தான் இந்த இது வரும். இப்போ அந்த ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஈவெண்ட்டு. அதே மாதிரி கிளாக் டவர் பூஸ்ட்டும் அப்படி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா.